யார் வேணால் இன்வெஸ்ட் பண்ணலாம் பத்து ரூபாலேருந்து நல்ல ஸ்டாக் இருக்குது ஆயிரம் ரூபா வரைக்கும் நல்ல ஸ்டாக்கு ஆனால் முக்கால்வாசி பேருக்கு ஸ்டாக்குனாலே என்னென்னு தெரியாது அவன் போய் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணால் நட்டம்தான் வரும் நம்ம ஸ்டாக் மார்க்கெட் என்னன்னு படிக்கணும் அதுக்கு முதல்ல உங்களுக்கு ஆங்கிலம் தெரிஞ்சுருக்கணும் தமிழில் ரெண்டு மூணு மேகசின் வருது அதை படித்து நீங்கள் பெருசாக இன்வெஸ்ட் பண்ண முடியாது ஸோ நீங்கள் ஆங்கிலத்தில் படித்து அதுக்கு நியூஸ் பேப்பர் இருக்குது பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட் இருக்குது பிஸ்னஸ் லைன் இருக்குது எக்கனாமிக் டைம்ஸ் இருக்குது இதெல்லாம் நீங்கள் ஆராய்ஞ்சு படித்து ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி பல ஆயிரம் புஸ்தகம் இருக்குது என்டிஏ நீங்கள் பார்த்துருப்போம் ஒரு ரெண்டாயிரம் புஸ்தத்துக்கு மேலே கிடக்கணும் ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது உலகத்தில் ஐநூறு வருஷமாக இருக்குது அன்னிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் பல பேர் அவங்க அனுபவத்தை புஸ்தகமாக எழுதியிருப்பாங்க அதெல்லாம் படித்து தான் நீங்கள் வரணும் நானே ரெண்டு புஸ்தகம் எழுதினேன் தமிழில் அதை ட்ரான்ஸ்லே எனக்கு தமிழ் ரொம்ப வீக்கு ஏன்னா எல்லோரும் தமிழில் எழுதுங்க தமிழில் மாற்றி எழுதுங்கன்னா தமிழில் எழுத முடியல நீங்கள் தான் இங்கிலீஷ் படித்து அதை கற்றுக்கணும் கடைசியில் இப்போ நானே உட்காந்து எனக்கு தெரிஞ்ச தமிழில் ஒருத்தர்கிட்ட சொல்லி அதை டைப் அடிச்சுட்ருக்கோம் அது ஆகும் ஒன் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ஆகும் முடிக்கிறதுக்குள்ளே எந்த மட்டும் என் புஸ்தகம் மட்டும் அத்தாரிட்டி கிடையாது பஃபட் என்ன புத்தகம் எழுதி இருக்காது பஃபட்டோட குரு எழுதின புஸ்தகம் இதெல்லாம் படித்தீங்கன்னா தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் அதனால் ஆங்கிலங்கிறது ரொம்ப முக்கியம் ஸ்டாக் மார்க்கெட்டில் போட்டிங்கன்னா பதினஞ்சுலேருந்து இருபது பர்சன்ட் ரிட்டர்ன் கம்பல்சரியாக வரும் அதுக்கு நீங்களே படித்து நீங்கள் தான் போடணும் அதெல்லாம் படிக்கிறது ரொம்ப கஷ்டம் எனக்கு வேண்டான்னா பேசு ஃபண்டில் பேசாமல் போட்டுகிட்டே இருக்கிறது நிறைய ரிட்டர்ன் பன்னெண்டுலேருந்து பதிமூணு வருஷம் வரும் ரெண்டாயிரரூவா மாதம் போட்டு வருஷத்துக்கு பத்து பர்சன்ட் ஏற்றிட்டே போனீங்கன்னா இன்றைக்கி ரெண்டாயிரூவா அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்து இரநூறுவா மூணாவது வருஷம் ரெண்டாயிரத்தி நானூறு அதுக்கு அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி எழுநூறு அதுக்கு அடுத்த வருஷம் மூவாயிரம் ரூபா அப்படின்னு ஏற்றிட்டே போனீங்கன்னா இருபது வருஷத்தில் எல்லாருமே கோடீஸ்வரன் சுடன்னு ஆகிடலாம் இதில் ஒன்றும் பெரிய புத்தியே இதே கிடையாது இப்போ இமானுவலுக்கு நான் ஐம்பது வருஷம் டைம் இருக்குது எனக்கு இருபது வருஷம்தான் டைம் இருக்குது நான் எவ்வளோ பணம் போட்டாலும் இமானுவலை கேட்சப் அப் பண்ண முடியாது ஸோ இமானுவல் இருபத்தஞ்சி வயசுலேயே ஆரம்பித்தார்னா பெரிய பணக்காரர் ஆயிடுவார் ஸோ நீங்கள் எவ்வளோ சிறு சிறுக வயசில் ஆரம்பிக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் சக்ஸஸ்ஃபுல் ஆவீங்க ஸ்டாக் மார்க்கெட்டில் மூணு உங்களுக்கு எவ்வளோ டைம் இருக்குது எவ்வளோ பணம் போடுறீங்க சிறுக சிறுக போடலாம் ஐநூறுரூவா ஆயரூவா போடணும் மாதம் ஐநூறுரூவா ஆயரருவா போட்டு கூட நீங்கள் ஓடி வச்சிருவாங்க ஸோ புதுசான ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண வரவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற முக்கியமான டிப்ஸ் நான் எதை சொல்லுங்கள் முதல்ல ஆங்கிலம் கற்றுக்கங்க இது எனக்கு பிடி நிறைய பேருக்கு பிடிக்காத அட்வைஸு பட் ஆங்கிலம் கற்றுக்கோங்க டெய்லி வந்து பிஸ்னஸ் லைன் எக்கனாமிக் டைம்ஸு பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட் போடிங்க மூணுமே நெட்டில் ஃப்ரீயாக இருக்குது மின்ட்டுன்னு ஒரு பேப்பர் வருது அதுவும் நெட்டு ஆன்லைனில் இதெல்லாம் ஃப்ரீ இந்த மூணு பேப்பரை டெய்லி படிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட் என்னென்னு தெரியும் இதை தவிர எப்படி நீங்கள் உள்ள அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோன்னா நம்பிக்கையான ஒரு ப்ரோக்கர்ட்ட போய் நீங்கள் ஓப்பன் பண்ணும் ஸோ அவன் வந்து ப்ரோக்கிங்கிறது ஒரு சைட் பிஸ்னஸ் மாதிரி இருக்கும் அவன் பெருசாக அவங்கள ஃப்யூச்சர் ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ண சொல்ல மாட்டான் நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா வாங்கி போட்டுப்பான் அவங்கள தான் அது மாதிரி ஒரு ப்ரோக்கர்ட்ட போங்க இதெல்லாம் பண்ண முடியலன்னா கொஞ்சம் ப்ரோக்கரேஜ் ஜாஸ்தியானாலும் ப்ரைவேட் செக்டர் பேங்க்ஸு எஸ்பிஐ இவங்கெல்லாம் கூட வச்சுருக்காங்க அவங்கள்ட்டையும் போய் வாங்கி அங்கே விற்கலாம் நிறைய எல்லோரும் வெப்சைட் போட்டிருக்காங்க இந்த வெப்சைட் பெட்டர் இந்த வெப்சைட் பெட்டர் இல்லைன்னு நான் சொல்லலை எல்லோரும் வெப்சைட் மணி கண்ட்ரோல்னு ஒரு வெப்சைட் இருக்குது ஸ்க்ரீன் சேவர்னு ஒரு வெப்சைட் இருக்குது நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்னால் நிறைய விகிடன் ஒரு வெப்சைட் போட்டிருக்காங்க எல்லா வெப்சைட்லேயும் போய் பார்த்துட்டு நீங்கள் அந்த ஒரிஜினல் புஸ்தகத்தை பார்த்துட்டு கால்குலேட் பண்ணிங்கன்னா எந்த ஷேரை வாங்கலாம் எந்த ஷேரை விற்கலாம்னு உங்களுக்கு தெரியும் அதனால் அதை வாங்கி ஒரு ஷேரை வாங்கினீங்கன்னா உடனே விற்கக்கூடாது ஒரு ஷேர் வாங்கினா ஒரு பிஸ்னஸில் நீங்கள் பார்ட்னர் ஆகிற மாதிரி அஞ்சு வருஷம் பத்து வருஷம் இந்த ஷேரை வச்சிக்கலனா தயவு செஞ்சு வச்சுக்காதீங்க முன்னொரு விஷயம் ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் பத்து கம்பெனியில் முதலீட்டு பண்ணிங்கன்னா அஞ்சுலேருந்து ஆறு கம்பெனி தான் ஜெயிக்கும் நாலு கம்பெனி தோல்வி அடையும் எவ்வளோ பெரிய பிஸ்தாவாக இருந்தாலும் வாரன் பஃப்டேவாக நீங்கள் மருதீவும் எடுத்தாலும் நாலு ஸ்டாக்கு டப்பாவாக தான் போகும் ஆறு ஸ்டாக் நாலு ஸ்டாக்கில் வர நஷ்டம் ஆறு ஸ்டாக்கில் போட்டோம் லாபத்துலேருந்து ஆகிடும் அதனால் நீங்கள் ஒரு இருபத்தஞ்சு ஸ்டாக்கு சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னால் அதில் பதினஞ்சு பதினாறு ஸ்டாக்கில் சூப்பராக ரிட்டர்ன் பண்ணிங்கனாலே போதும் ஸோ அப்போ வந்துட்டு கோல்ட தவிர பெஸ்ட் இன்வெஸ்ட் மெத்தட் அப்படின்னா எஃப்டி வேணா ஆர்டி வேணா இந்த மாதிரி ஸ்டாக் மேக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறது பெஸ்ட் சார் லைஃப் இன்சூரன்ஸ் ஏமாற்றல ஆர்டி வேஸ்ட்டு ஃபிக்ஸட் டெபாசிட் வேஸ்ட்டு பணவீக்கம் வராது எய்தர் நீங்கள் நேராக ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படி இன்வெஸ்ட் பண்ண முடியலன்னா பேசிவ் ஃபண்ட் பேசிவ் இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அது சேஃப் ஆனால் அது பதினஞ்சு வருஷம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் கண்டினியூஸாக நீங்கள் சின்ன வயசாக இருந்து ரிட்டைர்மெண்ட் கிட்டே பிளான் பண்ணுறீங்கன்னா இன்றைக்கி ஸ்டாக் மார்க்கெட் ரொம்ப உச்சத்தில் இருக்குது இன்றைக்கி நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட் போட்டிங்கன்னா அடுத்த மூணு வருஷத்துக்கு பெருசாக ரிட்டர்ன் வராது அது மாதிரி இருக்கிறவங்க ஒரு லட்சத்துக்கு மேலே வச்சுருக்கிறவங்க பேங்க் பாண்ட்ஸ் வாங்கினீங்கன்னா ப ஒம்போதே முக்கால்லேருந்து பத்து புள்ளி பன்னிரெண்டு பர்சன்ட் வரைக்கும் ரிட்டர்ன் வரும் ஸோ இந்த பாண்ட் வாங்குற கான்செப்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் டிஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நிறைய பேர் அதை பற்றி கேட்குறாங்க பாண்ட் எப்படி வாங்குறது என்ன பண்ணணும் இந்த பாண்டுங்கிறது வந்து எல்லா பேங்க்கும் டயர் டூ கேபிட்டல்னு ஒன்று ரெய்ஸ் பண்ணணும் ரிசர்வ் பேங்க் ரூல்ஸ் படி இவங்க ரெய்ஸ் பண்ணியிருப்பாங்க இது வந்து கொண்டு போய் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பாம்பேயில் வச்சுருப்பாங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு பணம் தேவைப்படும் இந்த பாண்ட்ஸை விற்பாங்க சில செலக்டட் ப்ரோக்கர்ஸ் இந்த பாண்ட்ஸை வாங்கி உங்களுக்கு விற்பாங்க அந்த பர்டிகுலர் ப்ரோக்கர்ஸ்கிட்ட நீங்கள் போகணும் நான் பல தடவை சொல்லியிருக்க மாதிரி என்னை இமெயில் நான் அட்ரஸ் கொடுத்துருக்கேன் என்னை காண்டாக்ட் பண்ணால் நான் உங்களுக்கு எப்படி வாங்கணும்னு சொல்லுவேன் அதனால் டெஃபினட்டாக அது ஆனால் அது வந்து பத்து லட்சம் இருபது லட்சம் ஐம்பது லட்சம் அது மாதிரி சேர்க்குறவங்களுக்கு நான் சொல்கிறது சிறிக சேர்த்து ஐநூறுரூவா ஆயிரம் சேர்க்குறவங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான் பெஸ்ட்டு ரூட்டு முதல் நானூறு கிராம் தங்கம் அடுத்தது டெட் ஃபண்டு அடுத்தது ஈக்குவிட்டி ஃபண்ட் இதுதான் ரூட் நன்றி சார் நன்றி